Hi guys, welcome back to my channel. இன்றைக்கி வந்து நான் ப்ளாக் பண்ண போகிறேன். ஆக்சுவலி ப்ளாக் அட்டெம்ட் பண்ண ட்ரை பண்ண போகிறேன்னு வேணா சொல்லலாம். ஏன்னா நான் உங்ககிட்ட கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேட்டிருந்தேன், ப்ளாக்ஸ்லாம் போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து முக்காவாசி பேர் எனக்கு வந்து பாசிட்டிவாக எஸ் பார்ப்போம், நீங்கள் எது பண்ணாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டாக சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு புதுசு புதுசாக ட்ரை பண்ண பிடிக்கும். எனக்கு கிரியேட்டரோட வேலையும் அதுதான், புதுசு புதுசாக ட்ரை பண்ணால் தான் நமக்கும் போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் பார்க்குறவங்களுக்கும் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். இந்த வ்ளாக் வந்து நான் என்ன சொல்கிறது, இது வந்து ஜஸ்ட் ரேண்டம் வ்ளாக் தான். பட் இது ரேண்டமாக இருக்கிறது கொஞ்சம் இன்னும் ஒரு லெவல் மேலே தூக்கி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதை பற்றி நான் பேச போகிறேன் கொஞ்சம் நேரத்தில், எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த வ்ளாக் வந்து வேணால் ஒரு ட்ரையல் வ்ளாக் மாதிரி வச்சுக்கோங்க. பட் அதுக்காக நான் அடுத்த போகிற வ்ளாகில் அப்படியே ப்ரொஃபஷனல் லெவலில் இருக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறேன், ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும்ல இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அது வேணால் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் வேணால் வச்சுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறேன். இப்போ மெயின் டாபிக் வந்துடலாம். நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எஸ் கைஸ், நான் வந்து புது கேமரா வாங்கியிருக்கேன், வ்ளாகிங் கேமரா. அது ஆக்சுவலி ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம், ரொம்ப நாளில் ஆக்சுவலி ரொம்ப வருஷமாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம் இது. ஒரு கேமரா, ஒரு பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா, ஒரு போர்ட்டபிள் கேமராவில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்கிட்ட வந்து என்னோடய மெயின் வீடியோஸ் அதாவது நீங்கள் பார்க்குறீங்களா என் சேனலில், அதெல்லாம் வந்து என்னோடய டிஎஸ்எல்ஆரில் நான் ஷூட் பண்ணுறேன். ஓகே, அண்டு இப்போ நான் பேசுகிறது வந்து என்னோடய மொபைல் ஃபோன். என் மொபைல் வந்து கிளாரிட்டி ஓகேவாக இருக்கும், ரொம்ப மட்டமாக இருக்காது, ரொம்ப ஹை சூப்பராகவும் இருக்காது. இப்போ உங்களுக்கு எதுவும் இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னா நீங்கள் ஒரு நல்ல மொபைல் ஃபோனில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலே பெட்டர் குவாலிட்டி கேமரா நிறைய கிடைக்குது. ஆனால் நான் வந்து மொபைலில் இப்போ இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுல இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வந்து இது நல்லா ஓடுற வரைக்கும் ஓடட்டும், அப்புறமா ரிப்பேர் ஆச்சோ இல்லை ரொம்ப லேக் ஆச்சுன்னா அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன். அதனால எனக்கு புது ஃபோன் வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் கேமரா, ஒரு ப்ளாகிங் கேமரா வாங்கணும்னு ரொம்ப ஆசை. இப்போ நான் என் கேமரா உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன், என்ன மாடலு அதெல்லாம் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் ஏன் இதில் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரியா, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் காட்டுறதுக்கு உங்களுக்கு. ஓகே, எனக்கு இந்த கேமராவில் ரொம்ப ரொம்ப நாளாக இல்லை, ரொம்ப வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி ஹேப்பன், அது என்னோடய கேனன் G7X Mark II. ஸோ இந்த கேமரா தான் நான் வாங்கியிருக்கேன். பொதுவாகவே ஒரு ப்ளாகர்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு கேமராவாக இருக்கும், இல்லை வாங்கணுன்ற ஆசை இருக்கக்கூடிய ஒரு கேமராவாக இருக்கும். அதுதான் எனக்கு வருஷக்கணக்காக எனக்கு வாஸ் லைக் ட்ரீமிங் அபவுட் திஸ் கேமரா. பட் என்ன, இம்பல்சிவ் பயர் கிடையாது. பார்த்தோடனே டப்புன்னு வாங்கணுமான்னு வாங்கிட மாட்டேன். நான் ரொம்ப யோசிச்சுட்டு வேணுமா வேண்டாமா, இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா, அதெல்லாம் யோசிச்சு தான் நான் வாங்குவேன். ஆக்சுவலி ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஃபோட்டோஸு வீடியோ ட்ரையல்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன், அதனால தான் ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த பவுச்சில் வருது. என்னோடய பேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆக்சுவலி எனக்கு இன்னொரு பழக்கம் இருக்குது, என்னோடய க்ளோசஸ்ட் திங்ஸ் அதாவது நான் ரொம்ப ஒரு விருப்பப்படுறது அப்படிங்கிறத நான் பேபின்னு தான் கூப்பிடுவேன். அது நீங்கள் என் மேக்கப் கலெக்ஷன் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் கேமரா, அது இல்லாமல் என்னோட எனக்கு நான் ஒரு கேட்ஜெட் பைத்தியம், உங்களுக்கு இன்னொன்று தெரியாமல் தான். மேக்கப் தவிர எனக்கு கேட்ஜெட்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் ஆக்சுவலி எனக்கு பொழுது போலனா எதாவது டெக் வீடியோஸ் பார்த்துட்ருப்பேன். எனக்கு அதில் அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும், என்ன மாதிரி புது டைப் ஆஃப் கேட்ஜெட்ஸ் வருது அப்படின்னு பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஸோ நிறைய ரிசர்ச் பண்ணி ரிவ்யூ பார்த்து இதில் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் இன்னும் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா இந்த ஃப்ளிப் ஸ்க்ரீன் மேலே வரும். ஸோ ஒரு ப்ளாக் பண்ணும்போது நம்மளே நம்மளை பார்த்துக்கலாம், அஃப்கோர்ஸ் நம்ம ஃப்ரேமில் இருக்கோமா அப்படின்னு. இங்கேயே பார்த்துட்டு நம்ம டைவர்ட்டும் ஆகக்கூடாது, அஃப்கோர்ஸ் லென்ஸில் தான் பார்க்கணும். பட் ஜஸ்ட் ஃப்ரேமில் இருக்குமா, கரெக்டாக இருக்குமா, செல்ஃபீஸ் எடுத்துக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். அண்ட் நம்ம வேறு ஏதாவது திங்ஸை ஷூட் பண்ணும்போது நம்ம ஸ்க்ரீனை டில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காகவும் தான் எனக்கு இந்த கேமரா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அண்டு கேனன், நான் ஆல்ரெடி டிஎஸ்எல்ஆர் வச்சுருக்கேன், அதுவும் கேனன் தான். ஸோ எனக்கு கேனனோட கான்ஃபிகரேஷன் எல்லாம் தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கேமராலேருந்து இந்த கேமராக்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நீங்களே பாருங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நான் என் கேனன் G7X-லேருந்து உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். எப்படி இருக்குது என்னோடய கேமரா? ஸோ உங்களுக்கே தெரியுதா டிஃப்ரென்ஸ் குவாலிட்டியில். இதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ண போகிறேன், இதில் ட்ரைபோர்டில் வச்சுட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி அந்த ட்ரைபோர்டை நான் காமிச்சே ஆகணும். இங்கே பார்த்தீங்களா, உலகத்துலேயே ஸ்மாலஸ்ட் ட்ரைபோர்டுன்னு நினைக்கிறேன் தான். இதை நான் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன். ஸோ ட்ரைபோர்டில் வச்சுட்டு இருந்தால் கொஞ்சம் வெயிட் கையில் இல்லாமல் ட்ரைபோர்ட் இருக்கும்போது ஹோல்ட் கிரிப் நல்லாயிருக்கும். அண்ட் எங்கேயாவது வச்சுட்டு வேணாலும் பேசலாம். செம க்யூட்டாக இருக்குது. ஒரு நிமிஷம் அதை நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, இதான் என் ட்ரைபாட். க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ நிற்க வைக்கலாம். அண்ட் இதை வந்து
இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி ஓரளவுக்கு ஹைட்டாகவும் ஆக்க வைக்கலாம். ட்ரைபாட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஸோ இப்போ என் கை ஃப்ரீயாக இருக்கு. நான் ஏன் இந்த கேமரால இன்வெஸ்ட் பண்ணேன்றதை சொல்லிடுறேன். என் சேனலே பார்த்தீங்கன்னா மேக்கப் சேனல் மட்டும் இல்லை, மேக்கப் பியூட்டி லைஃப் ஸ்டைல் அப்படி தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மேக்கப்புக்கு மேக்கப் டியூட்டோரியல்ஸ், பியூட்டி வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர் அந்த மாதிரியான விஷயங்கள், லைஃப் ஸ்டைலுங்கிறது வந்து வ்ளாக்ஸ், ஹால்ஸ் ஒரு இந்த மாதிரி கேஷுவல் வீடியோஸ் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இப்போ மேக்கப் நம்ம கவனிச்சிட்டு வந்துட்டோம், ஸ்கின் கேர் அதாவது இந்த பியூட்டியோட கேட்டகரியும் கவனிச்சிட்டு வந்துட்டுருக்கோம். பட் இந்த லைஃப் ஸ்டைலை நான் கொஞ்சம் தொடரதே இல்லை, அப்படியே ஓரமாக கிடக்குது. லைஃப் ஸ்டைல் சொல்லிட்டுருக்கேன் பட் எதுவும் செய்யலை அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் குவாலிட்டி கண்டென்ட் நான் கொடுக்கணும்னு நினச்சேன். அண்ட் என் ஃபோனில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லதாக இருக்குது, பட் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவேன். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ இன்வெஸ்ட் பண்ணி நான் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் பெட்டராகவும் ஃபீல் ஆச்சு, மைண்டில் கரெக்டாக இருக்கும்னு. அண்ட் உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த குவாலிட்டி. ஸோ இந்த லைஃப் ஸ்டைலில் வந்து இந்த ஹால்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் உட்காந்து இந்த மாதிரி கேஷுவலாக உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ எஸ் கைஸ், அதுதான் இந்த விஷயம். அண்ட் இதில் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சது வந்து ஃபோக்கஸ். ஸோ இங்கே பாருங்கள், சூப்பரில். ஸோ இந்த ஃபோக்கஸ் வந்து பக்காவாக இருக்குது. நான் இந்த கேமரா இந்த வீக் தான் வாங்கினேன், இந்த மண்டே தான் வாங்கினேன், மண்டேயா டியூஸ்டேவா. இப்போ நான் இது காமிச்ச வேலையில் நான் இது அப்ளை பண்ணலான் இருக்கேன். இந்த பாடி லோஷன் தான் நான் யூஸ் பண்ணுறேன் நிவ்யாவோடது. அண்ட் இந்த நைக்காவோட வேண்டர்லஸ்ட் அதுவும் நான் ஆட் பண்ணிப்பேன். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா இது பார்த்திங்கன்னா பாடி மில்க், இது வந்து அவ்வளோ மாய்ஸ்சரைசிங்காக இருக்காது. இது நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும், இதில் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும், பட் இந்த ஃப்ரேக்ரன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு நானும் ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். இந்த வேலையில் நான் நிறையாவே செய்வேன். ஸோ ஃபர்ஸ்ட் நிவ்யா எடுத்துக்கிட்டு, அண்ட் நான் ரொம்ப போட மாட்டேன், கொஞ்சம் தான் போடுவேன் எனக்கு வந்து வேணுங்கிற அளவுக்கு. அண்ட் இது ஸ்ப்ரே மாதிரி இருக்கும், ஸோ லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி பண்ணிவிட்டு நம்ம வந்து கையில் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் மாய்ஸ்சரைசர் பண்ணிக்கணும், ஐ மீன் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும் நம்ம பாடி ஸ்கின்னும். இது கடைசியில் ஒரு ஸ்கின் கேர் வீடியோவாக மாறிடுமோ? எனிவேஸ் ஜஸ்ட் கேஷுவலாக இது எடுத்ததுனால நான் உங்களுக்கு இதை அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் வ்ளாகில் உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சஜஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ நான் அதை ட்ரை பண்ணுறேன். பண்ணுறதுக்கு வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், நீங்கள் ஒருத்தவங்க எங்கிட்ட கேட்டிருந்தீங்க வ்ளாகுக்கும் ப்ளாகுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு, நான் அதை சொல்லிடுறேன். இப்போ பிளாக்னா வந்து எனிதிங் வெப்சைட்டில் வந்து எழுதுறது, நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இப்போ பிளாகர்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அவங்களாம் வந்து ஆர்டிக்கலோ இல்லை ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவோ இல்லை ஏதாச்சும் ஒன்று வந்து அவங்களோட வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணி எழுதுவாங்க, அதை நீங்கள் உட்காந்து படிப்பீங்க, அது பிளாக். பிளாகும் அதே தான், ஆனால் வீடியோ ஃபார்மேட்டில் இருக்கும். வீடியோ லாகிங் தான் வந்து பிளாகிங். ஸோ இப்போ நான் பண்ணுறது பிளாக், உட்காந்து பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை நான் வந்து ஏதாவது சுற்றி காமிச்சாலும் சரி, வெளியே போனாலும் சரி, அதெல்லாம் வந்து ப்ளாகிங் சொல்லுவோம். அண்ட் உண்மையாக சொல்லப்போனால் ப்ளாகிங் வந்து ஈஸி கிடையாது கைஸ். ஸ்கெட்ச் வீடியோஸ் இருக்குல்ல, காமெடி வீடியோஸ், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி பண்ணுறது. அதுக்கப்புறம் கஷ்டம் பார்த்திங்கன்னா ப்ளாகிங். வீட்டில் பேசுகிறது விஷயமே கிடையாது, இந்த வெளியில் போயிட்டு ப்ளாக் பண்ணுறது வந்து இதெல்லாம் ஒரு மனுஷங்களாகவே பார்க்க முடியுங்க, ஏலியன் மாதிரி பார்ப்பாங்க. அதையும் மீறி ப்ளாக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஹேட்ஸ் ஆஃப். அதெல்லாம் வந்து அந்த தயக்கம், ஷைனஸ் அதெல்லாம் போக வைக்கணுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் போக போக பண்ண பண்ண தான் வரும். ட்ரை பண்ணுறேன் நானும் முடிஞ்ச அளவுக்கு. யூஸ்வலாக என்னோடய வீடியோஸை விட நான் இந்த மாதிரி வீடியோஸ்லேருந்து கொஞ்சம் கேஷுவலாக பேசுவேன். ஏன்னா வந்து இது கேஷுவல் டாக். இப்போது மேக்கப்போ இல்லை ஸ்கின் கேர் பண்ணும்போது எனக்கு வந்து டாபிக் மைண்டில் இருக்கும், நான் என்ன பேசணுன்றது எனக்கு தெரியும். ஸோ அதில் வந்து நான் கொஞ்சம் அதை பற்றி மட்டும் பேசுவேன் அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் சீரியஸாகவும் கூட இருக்கலாம். வந்து டோட்டலி டிஃபர்ஸ், வீடியோக்கு வீடியோ டிஃபர்ஸ். பட் அதுவும் நான் தான், இதுவும் நான் தான். நான் வந்து இந்த கேமராக்கு வந்து ட்ரைபாட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ராச் கார்டு ஒன்று இருக்குது, இது டச் ஸ்க்ரீனோட கேமரா ஸ்க்ரீன். ஸோ அதுக்கு வந்து ஸ்க்ராச் கார்டு போட்டுட்டேன், ஏன்னா வந்து ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது இந்த கேமரா. அண்டு நான் ஒரு சிலிக்கான் கவரும் பார்த்து வச்சுருக்கேன், ஆனால் இதில் வந்து மார்க் 3க்கு செட் ஆகுன்ற மாதிரி போட்டிருக்காங்க, மார்க் 2 போடலை. மார்க் 2வையும் மார்க் 3யும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் அந்த பட்டன் பிளேஸ்மெண்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் அந்த கவர் கேமராக்கு சுற்றி போடுறதுக்கு. ஸோ எனி டஸ்ட்டு படியாமல் இருக்கும் இந்த பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். நான் ஏதாச்சும் பண்ணுறதா இருந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் தரேன் இந்த வ்ளாகில். யா, இப்போ நான் ஆக்சுவலி என்னோடய ஃபுட்டேஜ் இந்த கேமராவில் இருந்ததெல்லாம் வந்து என்னோடய கம்ப்யூட்டரில் ஏற்றி எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த வ்ளாக் நான் நாளைக்கே போகலான்னு இருக்கேன், அதனால நான் இப்போ ஏற்றி இப்போ தான் எடிட் பண்ணி முடித்தேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஃபுட்டேஜ் கூட இருக்குது. ஸோ எஸ் அதுதான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நைட் வரைக்கும் நான் பேசுனா தெரியல. ஸோ எப்போ முடிக்கிறனோ அப்போ கம்ப்ளீட்டாக எடுத்து எடிட் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டர் பண்ணி அப்லோட் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணி அப்புறம் தான் தூங்குகிற ஐடியா இன்னைக்கு இப்போது இதான் பண்ணிகிட்டு இருக்கேன். Thank you.
ஃப்ரூட் டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் இந்த மாதிரி ஃப்ரூட் சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து வெள்ளரிக்காய், கேரட் அண்ட் கொய்யா பழம், கொஞ்சமாக மேலே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி சாப்பிட போகிறேன். லாஸ்ட்டாக உங்களை பார்த்தது வந்து ஃப்ரூட் சாப்பிடும்போது, இப்போ ஒரு டைம் 6:15 கிட்டே இருக்குது. ஸோ நான் இப்போ லைட்டாக எனர்ஜி வர வச்சுக்கிற காஃபி குடிக்க போகிறேன். நான் டயர்டாக இருக்கேன், ஆக்சுவலி லைட்டாக டயர்டாக இருக்கேன். ஸோ இப்போ நான் காஃபி குடிக்கலான்னு இருக்கேன். ஓகே கைஸ், இது நான் ரீசெண்டாக அமேசான்லேருந்து வாங்கினேன். இது சிங்கிள் கப் காஃபி மேக்கர். ஸோ ஃபில்டர் காஃபி தான் எனக்கு எங்கள் வீட்டில் குடிப்போம். எனக்கும் அந்த டேஸ்ட் தான் பிடிக்கும். ஸோ இது வந்து ஒருத்தர் குடிக்கிற மாதிரி மட்டும் இல்லை, டிகாஷன் வரும். ஸோ அது எப்படி போடணும் அப்படின்றத இப்போ காட்டுறேன். ஸோ பார்த்தீங்களா, இங்கே டிகாஷன் வந்துட்டுருக்கு. எஸ், சூடாக இருக்கும். ஸோ இப்படி தான் நான் ஆக்சுவலி காஃபி குடிப்பேன், இந்த மாதிரி மெத்தடில் தான். எங்கள் அம்மா ஆக்சுவலி சூப்பராக காஃபி போடுவாங்க. நாளைக்கு வீடியோ எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன், மேக்கப் வீடியோ கைஸ். எஸ், நீங்கள் வந்து இந்த வ்ளாகுக்கு அப்புறம் அந்த மேக்கப் வீடியோ தான் பார்ப்பீங்க. ஸோ ஒரு மேக்கப் டியூட்டோரியல் பண்ண போகிறேன். மேக்கப் லவ்வர்ஸ் வெயிட் பண்ணிட்டுருந்தீங்க தான், எஸ் உங்களுக்கு அது வரப்போகுது, மேக்கப் டியூட்டோரியல். ஸோ மேக்கப் டியூட்டோரியலுக்கு நாளைக்கு என்ன மாதிரி லுக் பண்ணும் அப்படின்றத நான் பிளான் பண்ண போகிறேன். எப்போவுமே நான் பிளான் பண்ணிட்டு தான் எடுப்பேன். இம்பல்சிவாக எடுத்துகிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில், பட் எப்போ ஆர்கனைஸ்டாக மாறுறோமோ அப்போவே வந்து நமக்கு எல்லாமே ஒரு ஃப்ளோவில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் ரொம்பவே நம்புகிறேன். ஸோ அதை பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு இதை எடிட் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் இப்போ பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இப்போ ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு, 8:45 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இந்த விலாகை நான் இங்கேயும் முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு என்ன வீடியோ எடுக்கணுங்கிறத நான் வந்து பிளான் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அண்ட் இந்த வீடியோவை நான் இப்போ எடிட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்ன மாதிரி விலாக் கண்டென்ட்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பார்க்கணுன்றதையும் சொல்லுங்கள். உங்களை எல்லோரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டில் தென், டேக் கேர், பை.